நம்ம வாப்பா ஜனாதிபதி தன்னுடைய மகன் அதாவுடைய சகோதரன் அந்த சகோதரருக்காக திருமணம் முடித்து வைப்பதற்காக சகோதரர் வலியுது இருக்கிறாரே வலியுதுக்காக பொண்ணு கேட்டாங்க பொண்ணு கேட்டும் கூட இவங்க தர மறுத்துட்டாங்க என்று சொன்னதும் இளைய மகனுக்கு ஆச்சரியமும் கோபம் என்னடா இது நம்ம வாப்பா என்னுடைய சகோதரர் வலியுதுக்காக இவங்கிட்ட போய் கேட்டாங்களா இவங்கிட்ட போய் மாப்பிள்ளை கேட்ப பொண்ணு கேட்டாங்க ஆமா அப்படி கேட்டு இவர் மறுத்தாரா ஆச்சரியமாக அல்லவா இருக்கிறது இல்ல அப்படி என்ன இருக்கிறது இவரிடத்துல எப்படி மறுக்கலாம் அப்படியானால் இவர் ஒரு பெருமைக்காரராக தான் இருப்பார் ஒரு திமிர் பிடித்தவராக தான் இருப்பார் என்றெல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது சரி என்ன ஆச்சு அவருடைய பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாரா கண்டாரா என்ற கதையெல்லாம் அங்க வருகிறது எல்லாரும் மஸ்ஜித் நபவிக்கு வந்தாச்சு மஸ்ஜித் நபவியில வந்து அப்துல் மலிக் இப்னு மர்வான் கலீஃபா அமீர் முஃமினீன் அவங்களுடைய சயீத் இப்னு முஸய்யப் ரழியல்லாஹு தஅலாவுடைய மஜ்லிஸில் போய் உட்கார்ந்துட்டார் எல்லாரும் கொஞ்சம் பின்னால உட்காந்துக்கிறாங்க மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் தூரமா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாடம் நடக்குது பெரிய ஆள் சொல்றாரு அதுக்கப்புறம் தெரியாதுப்பா நம்ம வாப்பா என்ன செஞ்சாங்க சகோதரர் வலியுதுக்காக வேண்டி இவங்ககிட்ட பொண்ணு கேட்டாங்க ஆனா இவர் பொண்ணு கொடுக்க மறுத்துட்டாரு அதுக்கு பிறகு என்ன நடந்தது என்பதெல்லாம் எனக்கு தெரியாது அவங்க கல்யாணம் முடிச்சாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் தெரியாது அப்ப இளைய மகன் சொல்றாரு நம்ம சகோதரருக்காக வேண்டி எத்துணை பேர் பின் தருவதற்காக நான் நீ என்று பெரிய பெரிய அமீர்கள் எல்லாம் போட்டி போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது சாதாரண இந்த மனிதர் எப்படி தன்னுடைய பிள்ளையை தர மறுத்தார் அப்படி என்ன இருக்கு இவரிடத்துல என்று ஆச்சரியப்பட்டு இவர்கள் கேட்கிறார்கள் எவ்வளவு ஆச்சரியம் நாளைக்கு ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ் ஹயாத்த நீளமாக்கி போட்டு வைக்கணும் நம்ம வாப்பா வஃபாத் ஆயிட்டா வலிதுதான் என்ன செய்ய போறாரு ஜனாதிபதியாக ஆக போறார் நாளை ஜனாதிபதியாக ஆக போகக்கூடியவருக்கா இவர் பொன் கொடுக்க மறுத்தாரு இது பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது அஜாயிபாக இருக்கிறது இவர் பொண்ணு மகளுக்கு கல்யாணம் நடந்துக்குமான்னு கூட தெரியல இப்படிப்பட்ட ஒரு மனிதராக இவர் இருப்பார் என்றெல்லாம் அவங்களை பத்தி கொஞ்சம் குறைவா இவர் பேசுறார் இளையவர் அப்ப பக்கத்தில் இருந்த ஒருவர் சொன்னாரு அந்த மதீனாவாசி அவங்க சொன்னாங்க அமீர் மோமினினுடைய மகன் நீங்க அமீராக இருக்கிறீங்க ஒரு கவர்னராகவும் இருக்கிறீங்க ஒரு பெரிய அதிகாரியா இருக்கிறீங்க எனக்கு அந்த வரலாறு தெரியும் நான் சொல்லுவேன் ஏனென்றால் அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அந்த கல்யாணம் அந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சது யாரு சொன்னா அபு வதான்னு சொல்றவர் அவர் எங்க வீட்டுக்கு ஒவ்வொரு ஜாருனா பைத்த பைத்த அடுத்த வீட்டுக்கு பக்கத்து வீடுதான் பக்கத்து வீட்டுக்காரர் தான் நல்ல ஒரு சாலிஹான இளைஞர் அவர் தான் கல்யாணம் முடிச்சிருக்கிறார் நீங்க விரும்பின அந்த வரலாற்று அபு வதாவே என்னிடம் சொன்னார் என்னோட நல்ல நெருங்கி பழகுவார் அவர் அந்த செய்தியை சொல்லி இருக்கிறார் என்ன நடந்தது என்பது எப்படி கல்யாணம் நடந்தது அந்த கல்யாண நிகழ்வுகள் எப்படி நடந்ததுங்கிறது என் இடத்துல சொல்லியிருக்கிறார் அமீர் விரும்பினா நான் என்ன செய்ய அதை சொல்றேன் பரவாயில்ல சொல்லுங்க என்ன நடந்தது என்று வேற ஒண்ணும் இல்ல இந்த சயீத் இப்னு முஸய்யப் ரழியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்களா அவங்க பெரிய சாலிஹான மனிதர் அவங்க யாருக்கு அஞ்சுறவங்க இல்லை அல்லாஹ் அவங்களுக்கு கொஞ்சம் வசதியும் கொடுத்திருக்கிறான் கொஞ்சம் வசதியாகவும் இருக்கிறாங்க அல்லாஹ் தஆலா நிறைவான வசதியை கொடுத்திருக்கிறான் யாருக்கு அஞ்சக்கூடியவர்களாக இல்லை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் இறைவனை அஞ்சு வாழக்கூடிய ஒரு மனிதரை இப்படிப்பட்ட ஒரு மனிதரை இந்த மதியனால நாங்க இவங்க அளவுக்கு நாங்க யாரையும் பார்த்ததில்லை அப்படிப்பட்ட ஒரு சாலிஹான ஒரு சீதேவி இவர்களுடைய மஜ்லிஸில் நாங்கெல்லாம் உட்கார்ந்து மாணவர்களாக படித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த கூட்டத்தில் அபு வதான் ஒரு இளைஞரும் இருந்தார் அவரும் வந்து படித்துக் கொண்டிருப்பார் நல்ல சாலிகான ஒரு மனிதர் நல்ல பிள்ளை இளைஞர் தான் ஆனா நல்ல மனிதராக இருந்தார் அவர் எப்போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த மஸ்ஜிதை பற்றி பிடித்துக் கொண்டிருப்பார் இல்மை இவர்களிடம் மூலமாக தேடிக்கொண்டே இருப்பார் அப்படி தேடிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்ச நாள் அபு வதாவை காணல அப்போ சயீத் இப்னு முஸய்யப் ரழியல்லாஹு கேட்டாங்க என்ன அபு வதாவை காணமே அவர் என்ன ஆச்சு ஒருவேளை அவருக்கு உடல் சரியில்லையா அல்லது வெளியூருக்கு ஏதாவது போய்விட்டாரா என்றெல்லாம் கேட்ட போது பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க நாயமே எங்களுக்கும் தெரியாது அவங்க எங்க போயிட்டாங்க வெளியூர் போயிட்டாங்களா அல்லது சுகமீனமா ஆயிட்டாங்களா தெரியாது அவங்க வீடெல்லாம் கொஞ்சம் தூரமா இருக்கும் எங்களுக்கு அவளோட அந்த அவங்களோட வீடுகள்லாம் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காணல ஏறக்குறைய ஒரு மாசம் கழிந்ததற்கு பிறகு அபுவதா கிளாஸ்க்கு வாராங்க அபுவதாவே சொல்றாங்க நான் கிளாஸுக்கு போறேன் போனதும் கேட்கிறாங்க ஒன்னும் சொல்லல பாடங்கள்லாம் நடந்தது பாடம் நடந்து எல்லாம் முடிஞ்சதும்
எல்லாரும் இளம்பி போகும்போது நானும் இளம்பினேன். இளம்பி போகும்போது என்ன இருக்க சொல்லிட்டாங்க, ஷேக் நீங்க இருங்க அப்படின்னாங்க. எல்லாம் இளம்பி போயாச்சு. என்ன அபுவதா, கொஞ்ச நாள் உங்களை காணமே என்ன அப்படின்னு கேட்டதும் துஃபியத் ஜௌஜி ஃபஸ்தகல் துபி அம்ரிஹா. ஷேக் அவர்களே, நான் ஒரு இளைஞன் தான், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, என் புஞ்சாதி இளமையிலேயே மூத்தாயிட்டாங்க, என் புஞ்சாதி மூத்தாயிட்டாங்க, அதனால கொஞ்சம் மன சங்கடமாக இருந்தது, அவளுடைய காரியங்கள்லாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருந்தது, அதனால நான் அங்கேயே இருந்து மற்ற காரியங்கள் எல்லாம் கவனித்து விட்டு கொஞ்சம் நிதானமாக ஆனதற்கு பிறகு நான் கல்வியை கற்பதற்காக மீண்டும் சல்லல்லாஹுடைய மஸ்ஜிதுக்கு நான் வந்திருக்கிறேன் உங்களுடைய சமூகம் என்று சொன்னதும் அல்லாஹ் அக்பர்தனா யாபா வதா ஃபுனு வாசிக்க வனஷஹது ஜனாஸதஹா மாக்க வனுஐன கலா மாந்த ஃபீஹி. என்ன வேலை செஞ்சீங்க அபுவதா, அப்படி ஒரு நிலை நடந்திருந்தால் நீங்க சொல்லியிருக்கலாமே, எங்களுக்கும் சொல்லியிருந்தா நாங்க உங்களுக்கு உதவி இருப்போம், உங்களுடைய மனைவியினுடைய ஜனாசாவில கலந்து கொண்டிருப்போம், உங்களுக்கு இருக்கக்கூடிய என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ அதுலயும் நாங்க பங்கு பெற்றிருப்போம் இல்லையா, ஏன் எங்களுக்கு நீங்க அறிவிக்கையில்லை. ஜஸாகல்லாஹு கைரா வஹமம் தூ என்று சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு அதுக்கு இவங்க பதில் சொல்லல. அபுவதா சொல்றாங்க, நான் பதில் சொல்லல, இப்படி அவங்க என் மீது இறக்கப்பட்டு சொன்னாங்க, ஆனா நான் பதில் சொல்லல, சொல்லி முடிச்சதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தேன். அல்லாஹ் உங்களுக்கு சரி, இப்படி எல்லாம் எங்கள் மீது இறக்கப்படுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கு ஜஸாகல்லா ஹைரா என்று சொல்லிட்டு நான் எழும்புவதற்காக முனைந்தேன். முனைந்த போது அவங்க சொன்னாங்க, என்ன போறீங்க, கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க என்று சொன்ன போது நான் இருந்தேன். சரி, அபுவதா மனைவி தான் மௌத்தாயிட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் நெருங்கிடுச்சு, இதற்கு பிறகு நீங்க ஏன் என்ன ஒரு கல்யாணம் முடிக்க கூடாது, கல்யாணம் முடிக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. இப்ப நான் சொன்ன இரஹமுக்குல்லா, அல்லாஹ் உங்களுக்கு ரஹம செய்ய வேண்டும் ஷேக் அவர்களே, அதே சமயத்தில் இப்ப நான் மனைவியும் இழந்துட்டேன், நான் இளமையிலேயே யத்தீமாக வளர்ந்த எனக்கு வாப்பா கிடையாது, உமா இருக்கிறாங்க, ஆனா யத்தீமா தான் நான் வளர்ந்துட்டேன், வாப்பா கிடையாது. என்னுடைய வாழ்வு முழுவதுமே ஏழ்மையும் கஷ்டமும் தான் என்னிடத்துல, எங்க வீட்டுல பொருள்கள்லாம் கூட இல்ல, அப்படிப்பட்ட ஒரு ஏழையாக இருக்கக்கூடியவருக்கு யார் தம் பிள்ளைய கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க அப்படிங்கும் போது என்கிட்ட இருக்கிறது ரெண்டு அல்லது மூணு திருகம் தான் இருக்கும், தீனார் கூட இல்ல, வெள்ளி காசு தான், ரெண்டு அல்லது மூணு திருகமோ தான் என்கிட்ட இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது எனக்கு யாரா கல்யாணம் முடிச்சு வைப்பாங்களா, மகர் கொடுக்கறது கூட எனக்கு வழி இல்லையே, யாரா தந்தா நான் சாப்பிட்டுக்கிறேன், அந்த நிலைமையில நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், அப்படிப்பட்ட நிலைமையில எனக்கு யார் கல்யாணம் முடித்து வைப்பார் என்று சொன்ன போது சயீது புல் முசையப்ரதி அல்லாஹ் தன்னு சொன்னாங்க, வஅன உஸவ்விஜுக இப்னதி, எம் புள்ளையை நான் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னா. இப்படி சொன்னதும் திகைத்து போய் அப்படியே என்னுடைய நாவு அருந்து விழுவது போன்றிருந்தது, ஃபன அக்கத லிசானி, எனக்கு பேச்சு அருந்து விட்டது. அப்படி கடைசியில் நான் திகைத்து கேட்டேன், அந்த யா ஷேக், நீங்களா, உங்க புள்ளையே பெரிய பெரிய இடங்களில் இருந்தான் கேட்டு வருது, எவ்வளவு பெரிய ஜனாதிபதிகளும் அமீர்களும் கவர்னர்களும் பெரும் பெரும் பதவியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், நல்ல குளம் கோத்திரத்தில் உள்ளவர்கள், வசதி மிக்கவர்கள் எல்லாம் உங்க பிள்ளைய எங்களுக்கு தாங்க தாங்க என்று ஒவ்வொருவரும் கேட்டு அழிந்து கொண்டிருக்கும் பொழுது, கேவலம் ஒரு சாதாரணமான ஏழை, ஒரு அனாதை, ரெண்டு மூணு திருகத்தை மட்டுமே சொந்தமாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு பசித்திருக்கக்கூடிய ஒரு மனுஷனை எனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறேங்கிறீங்களே அப்படி கேட்கும்போது, உண்மைதான் நான் சொல்கிறேன், உனக்கு கல்யாணம் முடிக்க விருப்பமா இல்லையா அத சொல், உனக்கு விருப்பமா இல்லையா. நாங்க உங்க பிள்ளைய கல்யாணம் முடிப்பதற்கு யாருக்கு விருப்பம் இருக்காது, உங்க பிள்ளைய பத்தி இந்த ஊர்ல பெருசா பேசுறாங்க, ஒரு சாலிஹத்தான பெண், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே வாழ்ந்த பெண்களை போன்று அற்புதமான ஒரு பெண்ணாக அவர் இருக்கிறாங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படி ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கணும் என்றுதானே இவ்வளவு பெரிய போட்டி நடந்து கொண்டிருக்கிறது, அதற்கு விருப்பம் இல்லை என்று யாராவது சொல்வார்களா, ஆனா நான் வந்து அதுக்கு தகுதியானவனாக இல்லை என்று சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, நாங்க யாருடைய தீனையும் அவங்களுடைய குணத்தையும் குண ஒழுக்கத்தையும் நாங்க பொருந்திக் கொள்கிறோமோ அவங்களுக்கு என் பிள்ளைய முடிச்சு கொடுப்போம், மத்தபடி வேற எதையும் நாங்க பார்க்க மாட்டோம், அவர் பெரிய கோத்திரத்துல உள்ளவரா, பெரிய வசதி வாய்ப்புகள்ல உள்ளவரான நாங்க பார்க்க மாட்டோம், நாங்க எப்படி கல்யாணம் முடிச்சு வைப்போம், நாங்கள் நர்லா தீனஹு வ குலுகஹு, அவருடைய தீனையும் குலுகையும் நாங்க புரிந்து கொள்வோம் என கல்யாணம் முடிச்சு வச்சிரோம், நீங்க அபுவதா வந்த ஐந்தனா மர்லிய தீனி வல் குலுக், இந்த ரெண்டும் தீனும் குலுக்கும் எங்களிடத்துல உங்களிடத்தில் இருக்கக்கூடிய மார்க்கம் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய குணம் ரெண்டுமே என்னிடத்தில் பொருத்தமானது, நான் புரிந்து கொள்கிறேன்,
நீங்க விரும்பினா கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். எனக்கு ரொம்ப